சாலுமே டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 19/11/2020 வியாழக்கிழமை, கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலுமே டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு முழுவதும் சித்த யோகம் உள்ள நாளுங்க. இன்னைக்கு வந்து பஞ்சமி திதி. இன்னைக்கு முழுவதும் இருந்து பின் இரவு 3:19 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் சஷ்டி திதி ஆரம்பம். இன்னைக்கு கார்த்திகை மாதம் வளர்புரை பஞ்சமி திதி சிரார்த்த திதி தவச திதி. இன்னைக்கு பூராட நட்சத்திரம் மதியம் 3:07 வரை இருக்குங்க. பிறகு உத்தராட நட்சத்திரம் ஆரம்பம். இன்னைக்கு 9:05 சந்திரன் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசிக்கு 9:05 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் முடியுது, 9:05 முடியுதுங்க. இன்னைக்கு காலையில 6:12 முதல் 7:42 வரை யமகண்டம். காலை 9:12 முதல் 10:42 வரை குளிகை காலம். மதியம் 1:42 முதல் 3:12 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன் கேது, தனுசில் சனி சந்திரன், மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய் வக்கர நிலையில் இருக்கிறார். இனி 12 ராசிகளின் பலன்களை பார்ப்போம். மேச ராசி, மேசராசிக்கு பாருங்க, இன்னைக்கு சிறப்பான யோகங்க. இருந்தாலும் இன்னைக்கு டென்ஷன் அதிகம். இன்னைக்கு காலையில் முடிச்ச முகம் சரியில்லை. இன்னைக்கு சிறப்பு என்னன்னா, வாகனம் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. வாகனத்தில் செலவு வருது. வாகன பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு டென்ஷன், அதனால் இன்னைக்கு பொறுமையாக இன்னைக்கு தள்ளுங்க. தெய்வ சிந்தனையோடு இன்னைக்கு தள்ளுங்க. இன்னைக்கு ஒன்றும் இன்னைக்கு நம்ம பாச்சா படிக்காதீங்க. எது நடந்தாலும் தடங்கள் தாமதம், நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சங்கடமான நாளுங்க. அது மாதிரி தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. இன்னைக்கு ஒரு வேலையும் நடக்காது. அடுத்தபடியாக ரிஷபராசி, ரிஷபராசிக்கு கேட்கவே வேணாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்க, இன்னைக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மெதுவாக தெய்வ சிந்தனையோட இந்த சந்திராஷ்டிரமத்தை கோபப்படாமல் தள்ளுங்க. அது மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு. இன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. இந்த நாள் அப்படியே மெதுவாக தெய்வ சிந்தனையோட தள்ளி விட்டுருங்க. புதுசாக எது வேணாம், வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் பாருங்கள். அதுலேயும் பொறுமையாக பார்க்கணும். அதிகம் பேசக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சில் நிதானம் வேணும். அடுத்தபடியாக மிதுனராசி, மிதுனராசிக்கு பாருங்க, இன்னைக்கும் வெட்டி வேலை, வீண் பிரயாணம், வீண் செலவு. நமக்கு வந்து இப்போ தெய்வ அருள் இருக்குங்க. இந்த மாதிரி கோயில் குளம் போகலாங்கிற ஒரு எண்ணம் வருதுங்க. வாகன யோகம் கிடைக்குதுங்க. இது மாதிரி நல்ல ஒரு சிறப்பு இருக்கு. இருந்தாலும் தாய் தந்த வகையில் கொஞ்சம் சிரமங்க. ஏன்னா சூரியனோட கேது சேர்ந்துருச்சு. இந்த மாதம் ஃபுல்லாக நமக்கு நல்ல மாதங்க. மிதுன ராசிக்கு வந்து 6ல சூரியன் இருக்கிறாரு, 6ல கேது இருக்கிறார். இருந்தாலும் நமக்கு அதிர்ஷ்டமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இருந்தாலும் சூரியனும் கேதும் சேரக்கூடாத, தந்த வகையில் உபாதைகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு தண்ட செலவுகளும் நடக்கும். அந்த ஒரு ஐட்டம் நம்மளை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. மற்றபடி இன்னைக்கு சிறப்பான நாள் தான். அடுத்தபடியாக கடகராசி, கடகராசிக்கே பாருங்க, இன்னைக்கு பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது. ரெண்டு நாளாக குஷியாக இருக்கிறாங்கங்க அந்த மாதிரிங்க. ஆனால் பாருங்கள், வாகனத்தில் செலவு வருது. திடீர்னு புது உறவுகள் கிடைக்குது நமக்கு. அந்த மாதிரி எல்லா வகையிலும் யோகம் இருக்குது. கொஞ்சம் பிள்ளைங்க வகையில் தான் அதிக செலவாகுது, டென்ஷன் வருது. அதை மட்டும் கட்டுப்படுத்துங்க. ஏன்னா 5ல கேது இருக்குது பாருங்கள். அந்த 5ல இருக்கிற கேதும் 5ல இருக்கிற சூரியனும் நம்மளை கெடுக்க பார்க்குது. தந்தை தாய் வகையிலையும் நமக்கு சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த மாதம் முழுவதும் தாய் தந்தையால்
அதுதாங்க ஜாதகரே அந்த கார்த்திகை மாசத்தை தள்ளுங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இந்த கார்த்திகை மாசம் கடகராசியா. அடுத்தது சிம்ம ராசி. அதே மாதிரி பாருங்க சிம்ம ராசிக்கும் ராசி அதிபதி போய் சூரியனுங்க. அவர் போய் நாளில் இருக்கிறாரு கேதோட சேர்ந்துட்டாரு. தொழில் உத்தியோகம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. நம்ம ராசி அதிபதி போய் சூரியன் போய் கேது கூட சேர்ந்து ராகு கேது கூட மாட்டிக்கிட்டாரு. அங்கே அதுக்கு இடம் கொடுத்த செவ்வாயும் வக்கர நிலையில் இருக்கிறாரு. உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது இந்த கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் அலர்ஜி உபாதை இருக்குங்க. மற்றபடி எல்லா வகையிலையும் யோகம் கொடுத்தாலும் உடம்பை கவனிங்க, கண்ணை கவனிங்க. அலர்ஜி மாதிரி ஏதாவது கண்டதை புது ஐட்டம் எதுவும் சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி ஏதாவது அலர்ஜி பண்ணி விட்டுரும். அரசாங்க வகையிலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தண்ட செலவுகளை இழுத்து விட்டுரும். சூரியனும் கேதும் சேர்ந்துருக்குது அந்த மாதம் முழுவதும் இருக்குங்க. அதனால் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது மாதிரி ஒரு நாளுங்க. அடுத்தபடியாக கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பாருங்க, மூணில் சூரியன் மூணில் கேது புதன் சுக்கரன் ரெண்டில் இருக்கிறார் வாக்கு ஸ்தானத்தில். பணமெல்லாம் ஏற்பாடு ஆகுதுங்க. பணம் கிடைக்கிற அளவுக்கு வருது. சகோதர தொழில் இருக்குங்க. நமக்கு ஏழில் வேறு செவ்வாய் இருக்குது. மண் மன கட்டிடம்லாம் நம்மளுக்கு வந்து விற்கணும் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதில் சகோதரனால் இடைஞ்சல்கள் இருக்குது. ஏன்னா மூணில் போய் சூரியன் கேது இருக்குது. ஆபரண வகையில் கொஞ்சம் நஷ்டம் கொடுக்கும். நஷ்டம் கொடுத்தாலும் லாபத்துக்குள்ள வேலையெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த கார்த்திகை மாதம் பூராவும் நமக்கு ஏதாவது நல்ல வெற்றியை தேடி கொடுக்குங்க. இன்றைக்கி அதுக்குள்ள வேலையெல்லாம் செய்கிறதுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய நாள். இன்றைக்கி பிரயாணம் ஏற்பாடாகுதுங்க. அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு இன்றைக்கி பணம் வருது, சந்தோஷம் வருது, எல்லா வகையிலையும் யோகங்க. ஆனால் உடல் ரீதியாக வந்து நமக்கு சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் சூரியனும் கேதும் இருக்கக்கூடாதுங்க, சேரக்கூடாது. அது தனஸ்தானம் நேத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த வீட்டுக்குரிய செவ்வாய் போய் வக்கரம் பெற்று ஆறில் இருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும். ரொம்ப உஷாராக பேசணுங்க. இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நாவடக்கம் தேவை துளாராசிக்காரங்களுக்கு. மற்றபடி யோகமான நாள் தாங்க இன்றைக்கி. நாவடக்கம் மட்டும் இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, எல்லா வகையிலையும் நன்மையான நாள். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்க, இன்றைக்கி வாகன வகையில் செலவு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒழுங்காக இன்றைக்கி சாப்பிட முடியாதுங்க. ஏதாவது அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதை பண்ணிடும். ஏன்னா சூரியனும் கேதும் சேர்ந்துருக்கு. விருச்சிகத்துக்கு வந்து ஜீவனாதிபதி சூரியன். உத்தியோகத்தில் கொஞ்சம் அதிகமான அலைச்சல் இருக்கும், சங்கடங்கள் ஏற்படும். இன்னைய பொறுத்த வரைக்கும் உஷாராக இருந்துக்கோங்க. வாகனம் வேறு செலவு பண்ணிக்கிட்டே இருக்குது. பிரயாணம் வேறு வர்றதுக்கு ஏற்பாடாகுது. நமக்கு இந்த மாதிரி ஒரு உபாதை தாய் வகையிலையும் கொஞ்சம் சங்கடம் இருக்குதுங்க. இந்த மாதத்தை அப்படியே மெதுவாக ஓட்டுங்க. ஏன்னா நம்ம மேலேயே சூரியன் உட்காந்துருக்கா இருப்பாருங்க. கார்த்திகை மாதத்தில் வந்து விருச்சிக ராசியில் சூரியன் இருக்கிறார், விருச்சிக ராசியில் கேது இருக்கிறார். ரெண்டு கிரகம் நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்துது. சரி, ராசி அதிபதியாவது நல்லா இருக்கிறாருன்னு பார்த்தா அவரும் செவ்வாய் வக்கரம் படிச்சுக்கிட்டு கிடக்கிறாரு. எல்லா வகையிலையும் பாருங்கள், அந்த ஏழரை போயிடுச்சு, ராகு போயிருது, எல்லாம் இருக்குது. கடைசியில் பாருங்கள், இன்னும் நம்மளுக்கு விமோச்சனம் வரமாட்டேங்குது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். இன்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதை கொடுத்துரும். அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு வம்பு வழக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய நாளுங்க. இன்றைக்கி வந்து வாகன வகையில் யோகம் இருக்குது. தாய் தந்த உறவு சரியில்லை. அரசாங்க வகையில் செலவு வரும். இன்றைக்கி வந்து கால் பாதத்தில் நலிவு ஏற்படும். சூரியனும் கேதும் சேர்ந்துருக்கு. ஜாக்கிரதையாக வாகனத்தில் போகையில் ஜாக்கிரதையாக போங்க. ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, சீட் பெல்ட்டு போட்டு போங்க. இல்லைன்னா அரசாங்க தண்ட தீர்வை கொடுத்தே ஆகணும். அது மாதிரி ஒரு நாள். அடுத்தபடியாக மகர ராசி.
மகர ராசிக்கு பாருங்க, இன்னைக்கு எக்கச்சக்கமான செலவுங்க. பிள்ளைங்க வகையில பூர்வீகத்தை சொத்துல ப்ராப்பர்ட்டியில ஏதாவது நமக்கு வில்லங்க வந்து அது அதுக்காக செலவு பண்ணக்கூடிய நாள். பிள்ளைங்களுக்காகவும் அதிகமான செலவு. பதினொன்றுல சூரியனும் கேது இருக்கிறதுனால அரசாங்க வகையிலையும் செலவு. இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு காலையிலேருந்து செலவு தாங்க இன்னைக்கு முழுவதும். இதில் பிரயாணமும் ஏற்பாடாகுது, பிரயாண செலவும் இன்னைக்கு பண்ணியாகணும். அது மாதிரி இன்னைக்கு செலவு நாளுங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாளுங்க. இன்னைக்கு பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, எல்லா வகையிலையும் நன்மை நாளுங்க. இந்த பத்தில் போய் சூரியன் கேது இருக்குது, தொழில் வகையில் அலைச்சல் இருக்குது, திடமாற்றம் இருக்குது, நமக்கு இந்த ஒரு சங்கடங்கள்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. இன்றைக்கி வாகன வகையிலையும் நமக்கு செலவு இருக்குதுங்க. மற்றபடி இன்றைய பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு ஒரு நல்ல நாளுங்க. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், தொழிலுக்கு வகைக்கு இன்றைக்கி பிரயாணம் ஏற்பாடாகுது, பணம் வந்து கைக்கு வந்துடுது. இன்றைக்கி பணம் வரவுனால சாயந்தரத்துக்கு மேலே அரசாங்கத்துக்கு பணம் கட்டுற மாதிரி இருக்குதுங்க. தண்ட செலவு வருது, அரசு வகையில் தந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு செலவு வரக்கூடிய நாளுங்க. தந்தைக்கு உபாதை கொடுக்கும், தாய்க்கு உபாதை கொடுக்கும், மருத்துவ செலவு பண்ணும். மற்றபடி சிறப்பான நாளுங்க. அரசாங்கத்தில் ஃபைன் கட்டுற மாதிரி ஒரு நாள், அதாவது தண்ட தீர்வைன்னு சொல்கிறது அந்த மாதிரி அரசு சம்மந்தமான இடைஞ்சல்கள் உண்டுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லா வகையும் தொழில் வரைக்கும் முன்னேற்றமான நாளுங்க. அதுக்கு வேணுங்கிற பிளானெல்லாம் செய்கிறீங்க. இன்றைய பொறுத்த வரைக்கும் பிரயாண திட்டம் வெற்றி கொடுக்குதுங்க. நாளை பார்க்கலாம். வணக்கம்.